வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். பணப்பாக போகிறது ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். இது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தோட ஜாப் தான். பவர் கிரிட் இதில் இருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதை பற்றினா முழுமையான விளக்கம் அப்படின்றத இப்போ பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரீஜியனாக கொடுத்துருக்காங்க. நார்த் ரீஜியன், சதர்ன் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சதர்ன் ரீஜியனில் தான் வருவோம். சதர்ன் ரீஜியனில் ரீஜியன் டூ இதில் தான் வந்து தமிழ்நாடு அப்படின்றது வருது. ஓகேங்களா, இதை தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்டு வந்து டிப்ளமோ ட்ரெயினி அப்படின்றது தான் ஜாபோட போஸ்டிங் நேமு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 வரையும் கேட்குறாங்க. ஸோ சி படிச்சிருக்கணும் அல்லது இசி படிச்சிருக்கணும், டபிள்யூ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சிவில் இது எல்லாமே முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எசென்சியல் குவாலிஃபிகேஷனில். ஸோ ஒரு ஒரு வேகண்டாக சொல்லியிருக்காங்க. இல்லை, சதர்ன் ரீஜியன் டூவில் எவ்வளோ வேகண்ட் இருக்குது, அதாவது சதர்ன் ரீஜியன் டூ தான் நம்ம வந்து செக் பண்ணது, அதுதான் தமிழ்நாடு இதெல்லாம் வர்றது. ஸோ இதுதான் வேகன்சியோட டீட்டெயில்ஸ். இதில் நமக்கு வந்து எவ்வளோ வேகண்ட் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கிங்க. உங்களுடைய இதில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 425 வேகண்ட், டோட்டல் வேகண்ட்டு 425 இந்தியா ஃபுல்லுமே. அதை தெரிஞ்சுக்கிங்க. நேம் ஆஃப் தி போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிடி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன போஸ்டிங்க்கு என்ன படிச்சிருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத டீட்டெயில்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஓபிசிக்கு 3 இயர்ஸும், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், பிடபிள்யூடிடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 27லேருந்து சொல்கிறேன். இப்போ 27னா இப்போ ஓபிசி, அதாவது பிசி எம்பிசி தான், இங்கே வந்து ஓபிசின்னு வரும். நார்மலாக உங்களுக்கு 30 வரையும் எழுதலாம், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் 32 வரையும் எழுதலாம். அந்த மாதிரி ரிசர்வேஷன் ரிலாக்ஸேஷன் அதெல்லாமே இதுதான், இது இந்த பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க எப்படி எதுக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் தரோம் அப்படின்னு. செலெக்ஷன் ப்ராசஸ் அதை பார்த்துக்குங்க. முக்கியமான ஒன்று காம்படேட்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்கும், 2 மணி நேரம் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 2 பார்ட்டாக டெக்னிக்கல் நாலேஜ் 120 கொஷின்ஸ் அப்படின்றது, பார்ட் டூவில் 50 கொஷின் இருக்கும். ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அது வந்து 50 கொஷின் இருக்கும் அப்படின்றாங்க. ஆல் கேட்டகரி ஈக்குவல் 1 மார்க். இது வந்து ரொம்ப முக்கியம், அதாவது நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதினீங்கன்னா இந்த நெகட்டிவ் மார்க் கிடையாது. இதில் வந்து இருக்குது மல்டிபிள் ஆன்சர் ரிசல்ட் இன் நெகட்டிவ் மார்க், அதாவது கால் மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க. 4 கொஷின் தவறுதலாக பண்ணினீங்க அப்படின்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்க, இது வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க மத்திய அரசாங்கத்தோட வேலைக்கு, அது இதுலேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதர் ரிசர்வேஷன் இதெல்லாம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து தேவையில்லை. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 300 சொல்லியிருக்காங்க. ஸோ 300 அப்ளிகேஷன் ஃபீஸ், ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ஹவு டு அப்ளைவை நல்லா டீட்டெயில்டாக ரீட் பண்ணிக்கிங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத. அஃபீஷியல் வெப்சைட் அப்படின்றது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், powergrid.in ப்ளூ கலரில் இருக்குல்ல, இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு. ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கனாலே ஹவு டு அப்ளை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதிலேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் போனீங்கனாலே நோட்டிஃபிகேஷனும் இருக்கும், நோட்டிஃபிகேஷனே ஃபுல் டீட்டெயில்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்கே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனுமே வெப்சைட்லேயே இருக்குது, வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டெஸ்ட் சென்டர் அப்படின்றது நமக்கு சென்னையில் மட்டும்தான் இருக்கும், சதர்ன் ரீஜியன் டூவில் சென்னையில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பெங்களூர், சென்னை, கொச்சி. பெங்களூருங்கிறது கர்நாடகாவுக்கு, சென்னைன்றது தமிழ்நாடு, கொச்சின்றது கேரளாவுக்கு. ஸோ 3 சென்டர் தான், 3 ஸ்டேட்டுக்கு 3 சென்டர் அவ்வளோதான் அலாட் பண்ணியிருக்காங்க. உங்களோட டிஸ்ட்ரிக் பக்கத்துலலாம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஓ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை ஒரு முறை வாசித்து பார்த்துங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ஓப்பனிங் டேட்டு வந்து 1/9, க்ளோசிங் டேட் 23. ஸோ 23ஆம் தேதி க்ளோஸ் ஆகிடும் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ இதுதான் ஃபுல் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் என்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத முழுமையாக விளக்கமாக பார்த்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 ஹவராவது ஆகிடும். நம்ம அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி என்னென்ன டேட்டு, என்னென்ன டைமிங், என்ன முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறோம். அந்த ஏஜ் லிமிட்டு, ரிலாக்ஸேஷனை எப்போ அப்ளை பண்ணணும், எந்த வெப்சைட்டில் அப்லோடு பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை தான் சொல்கிறோம். நீங்கள் டீட்டெயிலாக ஒரு முறை வாசிச்சுங்க, ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.